ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேளாங்கண்ணி ஃபுட் நீங்கள் நம்ம எப்படி எக் நூடுல்ஸ் செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நூடுல்ஸை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் வாட்டரை ஹீட் பண்ணிவிட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஒரு டீஸ்பூன் சால்ட்டும் கலந்துருக்கேன் ஆயில் தான் நூடுல்ஸ் வந்து ஒன்றோடய ஒன்றும் ஒட்டாமல் வரும் இது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் நூ நூடுல்ஸ் இதில் சேர்க்குறேன் இதனால் பிரித்து விட்டுக்கோங்க ஒன்றோட ஒன்று தனி தனியாக நூடுல்ஸ் வைக்கிறதுக்கு எக்ஸாக்டான டைம் நம்ம சொல்ல முடியாது அது வந்து ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து இருக்குது எனக்கு ஒரு தடவை நூடுல்ஸ் வைக்கிறதுக்கு டென் மினிட்ஸ் கூட ஆயிருக்கு ஆனால் எனக்கு இந்த நூடுல்ஸ் ஃபைவ் மினிட்ஸில் வந்துடுச்சு நம்ம ரைஸை வந்து ஒரு அமைக்கி பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி அமைக்கி பார்த்தீங்கன்னா வெந்துடுச்சின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் வேகலைன்னா உள்ளே குச்சியாக இருக்கும் இப்போ நல்லா நூடுல்ஸ் நல்லா வெந்துடுச்சு இதை நான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன் இதை வடிகட்டிட்டு உடனே வந்து நீங்கள் ஆயில் கலந்து வச்சுருங்க ஆயில் கலக்கலைன்னா அந்த ஹீட்லேயே கொஞ்சம் குழஞ்சி போயிடும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக் நூடுல் செய்கிறதுக்கு எக்கை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஆயில் ஒன் டேபிள் ஸ்பூன் நான் இன்றைக்கி வந்து நாலு முட்டையை யூஸ் பண்ண போகிறேன் ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கலாம் இதை அடிப்பிடிக்காத அளவுக்கு கிண்டி விடுங்க அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க பெப்பர் ஒன் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் பெப்பர் பத்தலன்னு இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன் மொத்தமாக ஒன் டேபிள் ஸ்பூன் பெப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன் எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு அது தனியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம எப்போதுமே நூடுல்ஸ் செய்கிறதுக்கு பெரிய பாத்திரத்தில் தான் செய்யணும் அப்போ தான் நம்ம டேன் பண்ணும் போது கிண்டி விடும் போது கீழே கொட்டாமல் இருக்கும் ஆயில் ஒன் டீ ஒன் டீஸ்பூ ஒன் டேபிள் ஸ்பூன் ஹீட் பண்ணிக்கோங்க அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன வெங்காயம் ரெண்டு கேரட்டை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செய்ங்க நான் முட்டைக்கோஸ் வந்து ஒரு மீடியம் சைஸ் முட்டைக்கோஸில் கால் பங்கு எடுத்திருக்கேன் நல்லா ஒன் மினிட் நல்லா ஃப்ரை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விடுங்க எப்போதுமே வந்து கேப்சிகம் வந்து நான் மூணு எடுத்திருக்கேன் மூணு கலருமே இருந்துச்சு நான் எடுத்திருக்கேன் நீங்கள் க்ரீன் கலர் மட்டும் இருந்தால் க்ரீன் கலர் மட்டும் சேர்த்துக்கலாம் நூடுல்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சால் தான் நம்ம தண்ணி விட்டு வராமல் இருக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சோம்னா அந்த வெஜிடபிள்ஸில் உள்ள தண்ணியெலாம் விட்டு கொஞ்சம் நம்மளுக்கு நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் சதசதனாக ஆகிடும் அதனால் வந்து நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நூடுல்ஸ் இதில் கலந்துக்கலாம் சோயா சாஸ் ஒன் டேபிள் ஸ்பூன் கலந்துருக்கேன் க்ரீன் சில்லி சாஸ் ஒன் டேபிள் ஸ்பூன் நீங்கள் ரெட் சில்லி சாஸ் க்ரீன் சில்லி சாஸ் ரெண்டில் எது வேணுமாலும் கலந்துக்கலாம் இதை வந்து கரண்டியை வந்து பின்பக்கமாக திருப்பி இந்தமாரி வந்து நல்லா கலந்து விடுங்க இந்தமாரி செய்யும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா எல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகி நல்லா வரும் இந்த கட்டியாக உள்ளதெல்லாம் நல்லா பிரித்து விடுங்க பெப்பர் பவுடர் கலந்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு பெப்பர் பவுடர் கலந்துக்கோங்க முட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டை ஃப்ரை இதில் கலந்து நல்லா கிண்டி விடுங்க இதை வந்து ஒன் மினிட் நல்லா ஃப்ளேம்லேயே வச்சு செய்ங்க எப்போதுமே நூடுல்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும்